next sum paarenga nama paakradhu exercise 2.9 la third sum resolve the following rational expression into partial fraction ipo paarenga partial fraction ah nama maathanum ipo paathinga na 3 factors illa kire oru quadratic polynomial kire irukku ipo endha panna porom abindradha nama paarenga idu adutha model first two sums ore maari model namukku idu denominator la endha quadratic polynomial varala endha idu varala veru factors mattum irundhi easy ah irukkum inume idhu easy ah nama inga concept purinjittona romba easy This is a very very important area. Ellathu inshallah public exam la oru 5 mark 2 mark 3 mark edhaavadhu varum. Appo kavanama watch panninga. X plus 2 appdi eduthidroma equal to appo paarenga first quadratic polynomial indraala nam enna pannuvom appdina ax plus b appdi nadu. Meppome factor unda a by b b by a by sa value factor plus b by factor nadu irum. Ipo paarenga quadratic polynomial indraala ax x plus b nadu irum. X square plus 1 plus c by x minus 1 plus d by x plus 2 அப்படிங்கறீங்க இன்னும் என்ன பண்ண போறோம் அப்படினா இதல லாஸ்ட் கரெக்ஷன் நான் முடிச்சு இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம் அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி வச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இத வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க கீழோட இருக்கு அப்ப எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் பாருங்க டினாமினேட்டர்ல சிம் ஒரே வேல்யூ கிடைச்சிரும் x ஸ்கொயர் plus 1 and x minus 1 x plus 2 அப்படிங்கறது கிடைச்சிரும் எந்த வேல்யூ கீழேயோ அத நம்ம மேல எடுத்துக்கோங்க ஓகேவா நாம அடுத்து அப்ப x ஸ்கொயர் plus 1 இருக்கு அப்ப அத ரெண்டையும் ரெண்டையும் மேல கொண்டு போறீங்க ax plus b into x minus 1 into x plus 2 அப்படின வரும் plus c into c ல என்ன வரும் பாருங்க இந்த ரெண்டையும் c ல இது மட்டும் விட்டு மத்த ரெண்டையும் அந்த ரெண்டையும் x ஸ்கொயர் plus 1 into x plus 2 அப்படின வரும் plus d into d ல வரது பாருங்க x ஸ்கொயர் plus 1 into x minus 1 அப்படின வரும் ஓகே तो बात ही ना इधर x by x square plus one and x minus one x plus two और equal करने में दे दिया में इधर same आता है ना cancel आ गया दे तो दिया में इधर cancel आ गया दे so अंकड़े को लिख दिया में बारे ना a x plus b into x minus one into x plus two plus c into x square plus one x plus two plus d into x square plus 1 x minus 1 is equal to x அப்படிங்கிறது இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படிங்கறாங்க இனிமே இதுக்கு வேல்யூ ஒண்ணுனா எந்த வேல்யூ போட்டா a கிடைக்கும் b கிடைக்கும் c கிடைக்கும் d கிடைக்கும்ன்றத கண்டுபிடிப்போம் தட்ஸ் ஆல் ஃபர்ஸ்ட் பார்த்தா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் x equal to 1 அப்படி போறேன் எதனால 1 போட்டா பாருங்க 1 போட்டா இது 0 ஆயிடும் தட்ஸ் ஆல் ஃபுல்லாமே 0 ஆயிடும் அடுத்து இதுவும் ஃபுல் இதுவும் 0 ஆயிடும் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் c ோட வேல்யூ ஈஸியா கிடைக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 போட்டுக்கறோம் போறப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த இடம் डायरेक्टली 0 இருக்கு x minus 1 அப்ப 0 னு डायरेक्टली போடுங்க ஈக்குவேஷன் நம்பர் 2 ல போறேன் அடுத்து பிளஸ் நீங்க 1 போட்டீங்கனா 1 2 1 1 1 2 அப்ப 2 c = 2 1 போட்டீங்கனா 2 1 3 னு வரும் இது डायरेक्टली 0 ஆயிடும் ஏன்னா இந்த 1 போட்டீங்க 1 1 0 0 అంటే எனிதி 0 ஆயிடும் 6 2 1 அப்படிங்கிறது இப்ப 2 3 6 வருது அப்ப 6 c = 1 வருது இதுல c ோட வேல்யூ 1 6 அப்படிங்கிறது ओके नेक्स्ट அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மைனஸ் 2 போடிங்கன்னா இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடும் நமக்கு d ோட வேல்யூ ஈஸியா கிடைக்கும் ஓகே சோ அப்ப x = -2 ஐ நம்ம போடுறோம் -2 போடிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் கேன்சல் ஆயிடும் இப்ப செகண்ட் ஒன்ல 0 வந்துரும் டாஸ் மைனஸ் 2 போடுறோம் போடறனால இந்த இடம் கேன்சல் ஆயிடும் 0 பிளஸ் -2 போடறனால d - 2 ஸ்கொயர் பண்ணா 4 + 1 5 னு வரும் minus 2 போடறனால minus 2 minus 1 minus 3 equal to minus 2 அப்படி வந்துரும் so 5 3 is equal to 15 or minus 15 d equal to minus 2 னு வரும் therefore d ோட வேல்யூ minus minus cancel பண்ணீங்க 2 by 15 அப்படிங்கறது d ோட வேல்யூ கிடைச்சிருக்கு அடுத்து நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இனிமே நாம என்ன கண்டுபிடிக்க போறோம் d c கண்டுபிடிச்சோம் இந்த a b கண்டுபிடிச்சா முடிஞ்சது சம் முடிச்சிரலாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சோம் c and d ோட வேல்யூ 1/6 and 2/15 நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம் a and d ோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் இதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் x = 0 போடுறேன் x = 0 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் கேன்சல் ஆகும் பாருங்க x = 0 போட்டீங்கன்னா d அப்படிங்கற வேல்யூவோட கிடைக்கும் எல்லா வேல்யூ கிடைக்கும் ஆல்ரெடி நமக்கு cd கிடைக்கும் x = 0 போட்டீங்கன்னா a மட்டும் கேன்சல் ஆயிடும் b b and c d அப்படி கிடைக்கும் cd ோட வேல்யூ எடுத்து புட் பண்ணோம் நமக்கு ஆன்சர் b ஓட ஆன்சர் கிடைச்சிரும் அதனால நான் x = 0 னு போடுறேன் போடும்போது என்ன வரும் பாருங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ல போடுறேன் போடும்போது 0 போட்டனால இங்க வெறும் b மட்டும்
0 போட்டனால 2 மட்டும் plus c 0 போட்டனால into 1 வரும் இதிலே 2 plus d 0 போட்டனால என்ன வரும் அப்படினா 1 and minus 1 equal to 0 அப்படி கிடைச்சது ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா minus 2b plus 2c minus plus minus minus வரும் minus d equal to 0 சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம c d ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் பண்ணும்போது minus 2b plus 2 by 6 அப்படினு வந்துரும் c ஓட வேல்யூ 1 by 6 னா போறேன் d ஓட வேல்யூ 2 by 15 அப்ப minus 2 by 15 equal to 0 அப்படினு சொல்லலாம் சோ இப்ப பாரு என்ன பண்றேன் அப்படினா இந்த டம் அந்த சைடு கொண்டு போறேன் கொண்டு போறது 2 minus 2b is equal to 2 by 15 minus 2 by 6 அப்படினு வரும் ஓகே இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படினா cross ல எடுக்க போறேன் cross ல எடுக்கும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படினு பாருங்க அப்ப minus 2b is equal to cross ல எடுக்கும்போது 12 minus 30 by 16 by 15 6 ல எடுத்தா 3 balance 3 அப்ப 166 அப்ப 90 அப்படிங்கிறது கிடைக்குது ஓகே இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் minus 2b is equal to மேல கிடைக்குன்னா minus 18 by 90 அப்படிங்கிறது சரி சோ இந்த மைனஸ் 2 கொண்டு இந்த மைனஸ் 18 நான் அடிச்சனா என்ன வரும் 9 அப்படி வரும் இந்த 9 அடிச்சனா 10 அப்படி வந்துரும் அப்ப b ஓட வேல்யூ 1/10 அப்படிங்கிறது கிடைச்சது இந்த வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படினா எனக்கு என்ன தெரிஞ்சிட்டு இப்ப பாருங்க அப்ப c d தெரிஞ்சிட்டு அப்புறம் b யும் தெரிஞ்சாச்சு 1/10 இப்போ எனக்கு தெரியாது a மட்டும் அது நான் என்ன பண்றேன் அப்படினா x 2 அப்படி எடுத்து புட் பண்றேன் இதுல செகண்ட் ஈக்குவேஷன்ல புட் பண்றேன் பண்ண முடியும் என்ன கிடைக்கும் பாருங்க 2 போடுற x அப்ப 2a + b 2a + b and 2 போட்டீங்கன்னா 2 minus 1 and 1 அப்படின வரும் 2 plus 2 4 அப்படி கிடைக்கும் plus and 2 போட்டீங்கன்னா 4 plus 1 5 அப்படி கிடைக்கும் c to 5 and இதுல வந்து நீங்க என்ன பண்றீங்க 2 போட்டீங்கன்னா 4 அப்படி கிடைக்குது plus d into 2 to 4 plus 1 5 கிடைக்கும் 2 போடிங்கனா அடுத்து 2 போட்டா minus 2 minus 1 1 கிடைக்கும் equal to 2 அப்படி கிடைக்குது சோ இந்த ஃபார்முலா நம்ம உள்ளது மாரி மல்டிப்ளை பண்ணிரலாம் 8a + 4b + 20c + 5d is equal to 2 அப்படி கிடைச்சிருக்கு இனிமே நாம என்ன பண்ணப் போறோம் cd bcd வேல்யூ போடிங்கனா a கிடைக்கும் அப்போ 8a + 4 into b வந்து 4/10 அப்படி போடலாம் 1/10 அடுத்து c பாத்தீங்கனா plus 20 by 6 அப்படி போடுறலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா plus 5d 5d என்ன வரும் 5 into 10 by 15 அப்படி போடுறோம் equal to 2 இன்னும் நம்ம a ஓட வேல்யூ ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணிரலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணப் போறேன் கேன்சல் பண்ணப் போறேன் முதல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க 2 2 to 4 5 2 are 10 வரும் இன்னும் எந்த இடத்துல நீங்க கேன்சல் பண்ணா 3 2 are 6 and 10 2 are 20 வரும் அப்புறம் இதுல வந்து 2 5 are 10 and 3 5 are 15 அப்படி கேன்சல் பண்ணிக்கலாம் சோ 8a is equal to இங்க இருந்து நம்ம வேல்யூ கேன்சல் பண்ணி கொண்டு போறேன் minus 2 by 5 and minus 10 by 3 and minus 2 by 3 அப்படி வந்துருக்கு சோ இப்போ என்ன பண்ணப் போறோம் அப்படி பாருங்க 8a is equal to இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா 15 கொண்டு மல்டிப்ளை பண்றோம் மொத்தமா அப்ப 15 பண்ணும்போது என்ன வரும்னா 52 = 30 minus 15 பண்ணும்போது 3 வரும் அப்ப 3 = 6 and lcm எடுக்கறேன் 15 அப்புறம் 5 5 னா 50 வரும் minus 50 and 5 = and again 5 னா 5 = 10 வரும் divided by நம்ம என்ன போடலாம் 15 அப்படி போடலாம் இப்போ நான் இத சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 56 minus 66 or minus 66 கிடைக்குது divided by 15 அப்போ minus 36 by 15 அப்படின்றது எனக்கு b ஓட வேல்யூ a ஓட வேல்யூ கிடைக்கி அதாவது 8 a ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கினா minus 36 8 a ஓட வேல்யூ minus 36 by 15 அப்படி கிடைக்கி இந்த 8 நான் கீழ கொண்டு போய்ட்டனா எனக்கு என்ன கிடைக்கிற வேல்யூ a equal to minus 36 by 8 into 15 அப்படி கிடைக்குது இத கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன சொல்லி கேன்சல் பண்ண 4 2 சார் 8 and 18 2 சார் 36 வருது அகைன் அடிச்சீங்கனா 2 சார் 4 and 9 2 சார் 18 அப்படி வந்து அப்போ -9/30 a ஓட வேல்யூ அப்ப என்ன கிடைக்கும்னா -9/30
கவனமா பார்த்து பொறுமையா போட்டீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் கவனமா போடுங்க.